வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது ஆட்டிசம் பற்றி நிறைய கேள்விகள் வருது. ஆட்டிசம் சொன்னால் ஒரு டிஸார்டர், பிரெயினில் ஒரு டிஸார்டர், பிரெயின் சர்க்கியூட்ஸில் இருப்பவருடைய ஒரு நெருக்கடி. சாதாரண ஒரு திங்கிங், என்ன திங்கிங் பேட்டர்ன், அதோட ஃபாஸ்ட் திங்கிங், ஒரே நேரத்தில் பல ஐடியாஸ் வந்து பிரெயினில் வர்றது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அவுட் பர்ஸ்ட், இப்படியெல்லாம் அது ஒரு இது ஒரு டிசீஸ்னு சொல்ல முடியாது. இதை வந்து டிஸார்டர்னு தான் சயின்டிஸ்ட் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது வந்து டிஸார்டர், அது வந்து உங்களுக்கு பிபி அதுவும் ஒரு டிஸார்டர் தான், டயபெட்டிஸ், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அதே மாதிரி தான், இது வந்து ஒரு டிஸார்டர். இந்த டிஸார்டர் வந்து ஒரே டைப் கிடையாது, பலருக்கு பல டைப்பில் இருக்கும். அதாவது அப்படி நிறைய டைப் இருக்கிறனால ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் ஒரு ஒளி வெளிச்சத்தை எடுத்து பார்த்தா அதில் வந்து பல கலர் இருக்குது. இதே மாதிரி இந்த இதுலேயும் பல விதமான ஆட்டிசம் இருக்குது. இந்த ஆட்டிசம் இப்போ என்னாச்சுன்னா இன்க்ரீஸிங் லெவலில் இருக்குது. பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கிராமப்புறத்தில் வந்து இருக்கும், சாதாரண தலை சிலப்போ சின்னதாக இருக்கும், அது இல்லாத கேஸுங்களையும் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. அதில் வந்து ரஷ்யாவில் அதிகமாக வந்து இப்போ ஆட்டிசம் இருக்குது. இதனால் இந்தியாவிலேருந்து வர்மக்கலை ஆசான்கள் ரஷ்யாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு என்னட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு கேரளாக்கார ஒரு ஆளும் தமிழ்நாட்டுக்காரரும் ரஷ்யாவுக்கு அடிக்கடி போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய டைமில் அதில் வந்து ரெண்டு மூணு டைப் இருக்குது. பொதுவாக மூணாக பிரித்தா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் ஆக்டிவிட்டினா இந்த தாராளம் ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் வந்து பிரெயினில் வந்து தடுமாற வைக்கிறது, அது வந்து ஹைப்பர். இன்னும் மீடியம், அடுத்து வந்து லோ, ஹைப்போன்னா மந்த புத்தி. இப்படி மூணு டைப்பு இருக்குது. இந்த மூணு டைப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது சித்தா வர்மா இந்த ஆராய்ச்சிகளில் உள்ள வந்து பார்க்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து நான் அதிகமான சிந்தனைகள் ஏற்படுத்தக்கூடிய மெத்தட், அது சூப்பர் ஹியூமன் வேணாலும் சொல்லலாம். அதை டிஸார்டர்னு சொல்ல விட சூப்பர் ஹியூமன், அந்த டிஸார்டர் வந்து அது சரியாக ஹேண்டில் பண்ணால் சூப்பர் ஹியூமனாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், எயின்ஸ்டீன் வந்து சிறிய வயசில் ஆர்டிஸ்டிக்காக இருந்தார், பிறகு வந்து அவர் வளர்ந்தப்போ பெரிய சாதனையாளராக மாறினார். காரணம் அப்பவும் ஆர்டிஸ்டிக் தான், சாதனையாளரும் ஆர்டிஸ்டிக் தான். ஏன்னா சாதாரண மனுஷன் ஒரே டைமில் ஒன்றா ரெண்டா சிந்தனைகள் மனசில் பிரெயினில் ஓடிட்டுருக்கும். ஆர்டிசம் காரணங்க அப்படி போயிட்டே இருக்கும். மனுஷனுக்கு ஒரே டைமில் 50-60 காரியங்களை சிந்திக்கக்கூடிய பிரெயின் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியை பயன்படுத்தி தான் சயின்டிஸ்டாக வர்றாங்க. மைக்கேல் ஜாக்சன், மியூசிக் விசார்ட், அதான் சூப்பர் ஹியூமன் எஃபர்ட்ஸ் அதில் வந்துடுது. சரி, இது வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு சைஸில் ஹைப்போ மந்த புத்தி வர்றது எப்படின்னா, அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மலை ஜலம் ஒழுங்காக வெளியேறலைன்னா அந்த மந்த புத்தி ஏற்படுகிறது. அந்த மந்த ஹைப்போ வரக்கூடிய ஆர்டிஸ்டு காரணம் அம்மா திருமந்திரத்துலேயும் இருக்குது. திருமந்திரத்தில் தெளிவாக இருக்குது. அந்த கர்ப்ப கிரியை பற்றி இவர் சொல்லும்போது இந்த மலை ஜலம் வெளியேறலன்னா ஒழுங்காக வெளியேற மந்தன், ஈவன் சிலப்பது காது கேட்காத, கண்ணு கேட்க ஊமா குழந்தை கூட வர்றது. அதனால தான் வந்து திருமந்திரத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ திருமந்திரம் வந்து ஏன் தெளிவானா, திருமந்திரத்தில் சிவயோகா, வர்மா, இந்த சித்த வைத்தியம் எல்லாமே கம்பைண்ட் இருக்குது. திருமந்திரம் வந்து படித்து புரியணும்னா சித்த வைத்தியம், வர்மா, வாசி யோகா இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு படித்தா தான் திருமந்திரத்தில் இந்த விளக்கம் வரும். அப்போ மந்த புத்தி ஆர்டிசம் வர்றது மலை ஜலம். அப்போ இதனால் என்னாச்சுன்னா, மேரேஜுக்கு முன்னாடி பெண்கள் வந்து மலை ஜலம் போகலையானா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மல் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது ஒரு காரணம் மந்த புத்தி ஆர்டிசம். சரி, இன்னும் ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் எதுனால, தாராளம்
ஆக்டிவிட்டி வர்றது காரணம் என்னாச்சுன்னா, தந்தைக்கு வந்து மேரேஜ் டைமில் வாத பித்த கவத்தை சீரமைக்க வேண்டும். வாத பித்த கவம் நார்மலாக இருந்தால்தான் வந்து இந்த குழந்தைக்கும் நார்மலாக இருக்கும். இல்லை வாத பித்த கவத்தில் வேரியேஷன் இருந்தால் இந்த வேரியேஷனும் குழந்தையை பாதிக்கும். உதாரணமாக வாதம் மிகுதியாக இருந்தால் தான் ஹைப்பர் ஆட்டிசம். அது மிகுதியாக 100 வாதம் 100 இருக்கணும், பித்தம் 50 இருக்கணும், கவம் 25 இருக்கணும். 100, 120 அந்த டைமில் இருந்தால் அது ஓவர் பிரெயின் ஆக்டிவிட்டியை ஏற்படுத்தும். ஓவர் பிரெயின் ஆக்டிவிட்டியை வரும்போது அது ஹைப்பர் ஆட்டிசம் வரக்கு உள்ள காரணமாக அமையும். இது ஒரு சீக்ரெட்டு. அதனால் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம இன்று இதிலெல்லாம் ஜாதகம் பார்த்து பண்ணுறாங்க, மற்ற மதங்களாக ஜாதகம் பார்த்து மேரேஜ் முன்னாடி ஹெல்த்தை வந்து நார்மலைஸ், வாத பித்த கவத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை ஆண்களுக்கு என்ன மிகுதியாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ஆயுர்வேத மருந்து என்ன சித்தா மருந்து சாப்பிட்டு அதை கிளியர் பண்ணணும் பிஃபோர் மேரேஜ். பெண்களுக்கு மலஜலம் இதை வந்து கிளியர் பண்ணணும். அப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டி இது ஒன்று. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் டன் அண்டர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்னா அந்த ஒரு மேரேஜ், அதுதான் பழைய காலத்தில் மேரேஜ் ஆகிறதுக்கு சில நாளுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆணும் பெண்ணும் வீட்டில் ஒரு மினிமம் பண்ணுற பழைய 10 days இருந்து 5 days 3 days ஆகுது. எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஒரு ஹாப்பி மூடில் இருக்கணும். அதுக்கு தான் ஹாப்பி மூடு இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்க செக்ஸ் பண்ணும்போது ஆர்வமாட்டும் வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் செக்ஸ் பண்ணால் தான் குழந்தை நார்மலாக வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு பல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக லீவ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இப்போ கம்ப்யூட்டர் இதில் வேலை பார்த்து லீவ் கொடுக்க மாட்டாங்க. மேரேஜ் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி வந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் மண்டையில் வந்து சர்க்கியூட்ஸ் ஓவர் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஷட் டவுன் ஆகாது. அப்போ என்னாச்சு, அந்த சிச்சுவேஷனில் செக்ஸ் பண்ணும் ஹைப்பர் இந்த இது வரக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் உள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போது ஹைப்போக்கு மதர் காரணமாக அமைகிறது, ஹைப்பர் வர்றதுக்கு ஃபாதருடைய வாதம் மிகுதி, ஃபாதருடைய பிரெயினில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு, அது ஷட் டவுன் ஆகலை, அது ஒரு ரீசன். இனி நார்மலான உள்ள ஆர்டிசம், நார்மல் உள்ள வரக்கூடிய ஆர்டிசம் எப்படின்னா, இந்த குழந்தை வந்து யூட்ரஸில் இருக்கும்போது சில சமயம் இந்த பிளாசன்ட் அந்த கொடி வந்து சுற்றிடும், கொடி சுற்றக்கூடிய இது ஒன்று. கொடி வந்து கழுத்தில் சுற்றிக்கிட்டேன்னா, இந்த கொடி வந்து கழுத்தில் சுற்றிக்கிட்டேன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிராண சக்தி குறைஞ்சிரும். அது வந்து நார்மல் ஆர்டிசத்துக்கு இது ஒரு ரீசன். இந்த டெலிவரி டைமில் இந்த இது அந்த கொடி வந்து கழுத்தில் இறக்கி சுற்றிட்டுன்னா பிரெயினுக்கு உள்ள பிரெயினுக்கு வந்து இந்த பிராணசக்தி, ஆக்சிஜன் மாத்திரம் இல்லை பிராணசக்தி, செப்பரேட்டான பிராணன் அவானு உதானம் வியானன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணசக்தி வந்து வரணும். இது வந்து ஆக்சிஜன் வந்து இந்த பிராணசக்தியும் அம்மையுடைய இந்த பிளாசண்டா வழி தான் உள்ளே போ, அதே பிளாசண்டா எந்த பிளாசண்டா அதுக்கு ஆக்சிஜனையும் பிராணசக்தியும் கூட அதே பிளாசண்டா கழுத்தில் சுற்றி இறக்கிட்டேன்னா சப்ளை டு ஹெட்டு வந்து பாதிக்கும். அதனால் நார்மல் ஆட்டிசம். அப்போ இதுக்கான இப்போ நம்ம வந்து சித்த வைத்தியம் வர்மா இதில் உள்ள நூல்களின் அடிப்படையில் தான் ஹைப்பர் ஆர்டிசம் எப்படி வருது, ஹைப்போ ஆர்டிசம் எப்படி வந்து நார்மல் ஆர்டிசம் என்று இப்படி வரணும் பார்த்தோம். மேற்கொண்டு அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் என்ன, அது வர்மா ட்ரீட்மெண்ட்டு, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டு, ஆயில் மசாஜ் ட்ரீட்மெண்ட்டு, சக்ரா ஹீலிங், தசவாயு வச்சு ஹீல் பண்ணக்கூடியதெல்லாம் அடுத்த அப்லோட் பார்ப்போம். நன்றி வணக்கம். தேவையுள்ளவர்கள் தொடர்புள்ள நன்றி வணக்கம்.